இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸே கிட்டத்தட்ட 500 கோடின்னு சொல்கிறாங்க. டேபிள் ப்ராஃபிட் ரிலீஸுக்கு முன்னாடியே 400+ crores சொல்லி சொல்கிறாங்க. புக்கிங்ஸ் ஓப்பன்ட்னு ட்வீட் கொடுக்கலான்னு சொல்லி நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். கிளாப் பண்ணுறாங்க சுற்றி இருக்க பசங்கள்லாம். ஃபோன் எடுத்து நான் ட்வீட் டைப் பண்ணுறேன். என்ன தம்பி பண்ணுறேன், இல்லைப்பா ட்வீட்டு போடுறேன். ஐயா ஃபுல்லாக அடிச்சு நீங்கள் ட்வீட்டை போட்டால் திட்டுவாங்க என்ன டிக்கெட்டில். ஒரே சந்திரன், ஒரே சூரியன், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னால மட்டும்தான் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ், அவரோட ரெக்கார்ட்ஸை அவராலே பீட் பண்ண முடியும். 72 இயர்ஸில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருந்து இத்தனை கோடி பேர் அவரை ரசிக்க வைக்கிறாருன்னா அவர் தான் எப்போவுமே சூப்பர் ஸ்டார். நீங்கள் தளபதிங்கிற டைட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு சொல்லுவாங்கள படம் பேய் மாதிரி போகுதுன்னு, அந்த மாதிரி ஓடுதுங்க படம். பீஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பீஸ் இருக்குது, ஆனால் பீஸ்டோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம சொல்ல முடியாது. இப்போ அடுத்து லியோவுக்கு எதிர்பார்ப்பு அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. த்ரூ அவுட் த வேர்ல்ட் கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட்ஸை வந்து லியோ பீட் பண்ணுன்னு. நார்மலாக பார்த்தீங்கன்னா தமிழ் படங்களுக்கு பிஸ்னஸ்னு ஒரு லெவல் இருக்கும்ல. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 100 crore வந்துச்சுனாலே 100 crore அப்படின்வாங்க. அப்புறம் தளபதியோட அடுத்தடுத்த படங்கள் 300 crore தொட்டோன்னே 300 crore அப்படின்னு சொல்லும்போது இந்த படத்துடைய ப்ரீ பிஸ்னஸே கிட்டத்தட்ட 500 crore சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை ப்ரோ? இல்லை கண்டிப்பாக உண்மையாக இருக்குது. ஏன்னா யாருமே ஃபேக் நியூஸ் கொடுக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. டேபிள் ப்ராஃபிட் ரிலீஸுக்கு முன்னாடியே 400+ crores சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அது எப்படி ஆச்சுன்னு நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் பிரேக்கப் நம்மளுக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக ஆயிருக்கும், ஏன்னா படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு தெரியுது. ஸோ ஒரு ஒரு ரைட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது சாங் ரைட்ஸ் இருக்குது, சேட்டலைட் ரைட்ஸ் இருக்குது, ஓடிடி ரைட்ஸ் இருக்குது, தியேட்டர் ரைட்ஸ் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஆயிருக்கும். தளபதிக்கு இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜான படங்கள் வரல, அதாவது அந்த லைனை டச் பண்ணுற மாதிரி. இப்போ திடீர்னு பார்த்தாங்கன்னா அந்த படத்தை வந்து நாங்கள் 1000 crore எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க, தியேட்டர் ஓனர்ஸ் இந்த மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. அது சாத்தியம் தானா? இல்லை கண்டிப்பாக பாசிபிள் தான், ஏன்னா அந்தளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. இது நடந்தால் வந்து இந்தியன் சினிமா வேறு லெவலுக்கு போகுது. நம்ம தமிழ் டைரக்டர்ஸ், தமிழ் ஹீரோஸ் வந்து இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு பெருமை தான். கண்டிப்பாக கண்டிப்பாக இது பண்ணுச்சுன்னா இதோட ரெக்கார்ட்ஸை வந்து தளபதி அண்ணா அடுத்து வெங்கட் பிரபுவோட பண்ணுற படம் அது பீட் பண்ணும். அடுத்து வந்து ரஜினி சாரோட படம் வந்து அடுத்து கண்டிப்பாக பீட் பண்ணும். ஸோ இப்படியே தான் நம்மளுக்கு நம்மளே தான் போட்டிங்கிற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் டேரக்டர்ஸ்னால இவ்வளோ தமிழ் டேரக்டர்ஸ்னால இந்தியன் சினிமாவை ப்ரௌடாக்க முடியுங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ப்ரௌடான மூமெண்ட் தான். சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களோ இல்லையோ, நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஆக்டிவாக ஆக்கி பல விஷயங்கள் ஷேர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த வகையில் நீங்க தலைவர் கூட எடுத்த போட்டோ வந்து செம்ம வைரல், நீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லும் போது ஹாப்பியா இருக்கு, தேங்க்யூ. அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னொன்று தியேட்டருக்குள்ள நான் வந்து பார்க்கும்போது எங்க திரும்பி பார்த்தாலும் அந்த போட்டோ, இன்ஃபேக்ட் மேலே உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் வால்பேப்பர் எல்லா இடத்துலையுமே தலைவரோட போட்டோஸ் தான் இருக்கு. தலைவர் குடும்பத்துல இருந்து யாராவது வந்து படத்தை பார்த்தாங்களா? கண்டிப்பா, ஏன்னா வந்து நீங்க சொல்றீங்க எல்லா இடத்துலயும் இருக்குன்னு. என் வாட்ஸ்அப் டிபி, என் இன்ஸ்டா ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாமே அதுவா மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எனக்கு தலைவர் அவ்வளோ பிடிக்கும். எனக்கு நிறைய வாட்டி நான் மீட் பண்ணியிருக்கேன் தலைவரை, பட் ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் மீட் பண்றது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். இன்னும் நான் சொல்றேன், தலைவரை மீட் பண்ணி ஒரு 4 months ஆயிடுச்சு, இப்போ 4-5 months ஆயிடுச்சு ஷூட்டிங்ல மீட். இப்போ வரைக்கும் அந்த பாசிட்டிவ் வைப் இன்னும் எனக்கு ஃபீல் ஆகுது இருக்கு. ஏன்னா அவர் என்னங்க, அவருக்கு என்ன அவ்வளோ வயசானே தெரியலைங்க, சின்ன பையன் மாதிரி அவ்வளோ எங்க அவர் வந்து அவ்வளோ எனர்ஜி நம்மளுக்கு பாஸ் ஆன் பண்றாரு. அவர் அவரை பார்த்தோன்னே எனக்கு பேச்சே வரல, நேராக காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவர் தூக்கி விட்டாரு. தூக்கிட்டு அவருக்கு நம்மளை தெரிஞ்சிருக்குங்கும் போதே வாழ்க்கையில் இது போதும், தலைவருக்கு நம்ம அடையாளம் தெரிஞ்சிருக்கு. கேட்டார் நல்லா இருக்கீங்களா, சேட்டர் எப்படி போகுது, அப்போ பேசணும், ஒரு 5-10 minutes பேசணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு எனக்கு பேச்சு வரல, அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட், என் வாழ்க்கையில் பெஸ்ட்டு மூமெண்ட். இப்போ ரீசெண்டாக ஜெயிலர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் மீட் பண்ணது. நீங்கள் கேட்டிங்களா அவங்க ஃபேமிலியில் யாராவது வந்தாங்களான்னு. லதா, நான் என்னால் மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் ரெண்டு இருக்குது. நான் எந்த இன்டர்வியூலையும் நான் சொல்லலை, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். லதா ரஜினிகாந்த் மேம் வந்து படத்துக்கு வந்திருந்தாங்க, நம்ம தேட்டருக்கு வந்திருந்தாங்க. அவங்க 2-3 theaters போயிருந்தாங்க, இல்லை நம்ம தேட்டருக்கும் வந்து ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஒரு 4-5 days வந்திருந்தாங்க. ஸோ வரும்போது அவங்களை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சோம். உட்கார வைக்கும் போது வந்து தலைவரோட நான் எடுத்த ஃபோட்டோஸை வந்து ஸ்க்ரீனில் போட்டோம். அது எல்லா ஷோவும் ஸ்க்ரீனில் போடுவோம். ஸோ அதுக்கு அவங்க அவ்வளோ கிளாப் பண்ணி, நான் எப்படி ரசிப்பனோ என் ஃபோட்டோ நான் ரசிப்பனோ அந்த மாதிரி தலைவரோட நான் எடுத்த ஃபோட்டோ அவங்க ரசித்து கிளாப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ முடிச்சுட்டு நான் சொன்னேன், எனக்கு தலைவர் ரொம்ப, அவரே சொல்லியிருக்காரு மேம், அவரே சொன்னாங்களா, நான் மேம் கேட்குறேன், மேடம் அவங்களே அவர் பாக்ஸில் உட்காந்துருக்காங்க மேம், நான் கிட்டே போயிட்டு நான் நீல் டவுன் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன், ஆமாம்
சார் சொன்னாரு நீங்க அவரோட பெரிய ஃபேன்னு சொல்லி சார் சொன்னாராம் மேம் அப்படிங்கிற சாரே சொன்னாரு உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் போட்டோ ஓடுன்னு அவரே சொன்னார் மேபி அவங்க மேனேஜர்ஸ்க்குலாம் நாங்கள் அமிச்ச வீடியோ அவங்க காமிச்சிருக்காங்க போல. ஸோ எனக்கு ஆஹா இது போதுண்டா அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவே நான் சந்தோஷம் நம்ம தலைவரோட பெரிய ஃபேனுங்கிறத தலைவர் வந்து மேம்கிட்ட சொல்லி அமிச்சிருக்காங்க படத்துக்குங்கும் போது இதுக்கு மேலே என்னடா வேணும்னு இருந்துச்சு. அவங்களும் பார்த்தாங்க திரும்பின பக்கம் எல்லா டிவிலையும் ஓடுது ஒரு 30 டிவியில் அது ஓடுது அப்படின்னு அவங்களும் பார்த்தாங்க ஸ்க்ரீன்லேயும் ஓடுதுன்னு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரைஸ்லெஸ்ஸான கிஃப்ட் எனக்கு என்னென்னா அதுக்கு அடுத்த நாள் ஒரு பேக் ஒன்று என் டேபிளில் வச்சுருந்தாங்க. நான் வந்து நார்மலாக நான் தேட்டருக்கு அப்போ தான் வரேன். இது என்னப்பான்னு திறந்து பார்க்கும்போது டிஷர்ட் ஒன்று இருந்துச்சு. நான் என்ன டிஷர்ட்லாம் பார்க்கல சும்மா எட்டி பார்த்தேன் டிஷர்ட் ஒன்று இருந்துச்சு. மேனேஜரை கூப்பிட்டு கோபி அங்கிள் இது எங்கேருந்து வந்திருக்கு தம்பி லதா ரஜினிகாந்த் மேம் தலைவர் வீட்டிலேருந்து கொடுத்துட்டு என்னது தலைவர் வீட்டிலேருந்து நேராக வந்திருக்காங்க போது ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் வந்து திறந்து பார்த்தா ரெண்டு டிஷர்ட்டு தலைவர் ஃபோட்டோ போட்ட டிஷர்ட்டு லதா ரஜினிகாந்த் மேம் மேனேஜர்கிட்ட போய் பர்சனலாக கொடுத்துட்டு வான்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த டிஷர்ட்லாம் பிரிக்கவே இல்லையே அப்படியே ரூம்லயே வச்சிருக்கேன் பத்திரமா என்ன பண்றது போட்டோ பார்த்து போட்டோ போடலாம்ல கண்டிப்பா நான் போடுறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தலைவர் வந்து எல்லாமே அப்போ பார்க்குறாருல சோஷியல் மீடியால நடக்குது அவருக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஏன்னா நம்மளெலாம் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அவர் இந்த சின்ன விஷயத்த கூட நோட்டீஸ் பண்ணி ஒய்ஃப்ட சொல்லி அமைச்சிருக்காருங்கும் போது இன்னொரு தலைவரோட ஃபஸ்ட்டு பெரிய ஃபேன் யாருன்னா அவங்க ஒய்ஃப் தாங்க லதா ரஜினிகாந்த் மேம் தாங்க. அவ்வளோ ரசித்து பார்ப்பாங்க ஜெயிலர் படத்தை அவங்க 26 வாட்டி பார்த்தா கூட முதல் வாட்டி பார்க்குற மாதிரியே ஒரு குழந்தை மாதிரி கைத்தட்டி கத்தி பார்ப்பாங்க. அதை நான் கண்ணால் நேரில் பார்த்தேன் நம்ம தேட்டருக்கு வரும்போது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே படத்தை ஒரு 3-4 வாட்டி பார்த்துட்டாங்க அவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ திருப்பி வரும்போதும் ஒரு ஒரு சீனுக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி கைத்தட்டி என்ஜாய் பண்ணி ஸோ ரொம்ப கேட்கும்போது அந்த இடத்துல நம்ம இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு அவ்வளோ இதாக இருக்குது. ஜெயிலருக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவ்வளோதான் அண்ணாத்த தர்பார் தலைவர் முடிஞ்சு போச்சுப்பா இனிமே அடுத்த ஆள் வரப்போகிறாங்கன்னு சொல்லும்போது தம்பி அந்த சீன்லாம் இங்கே இல்லை அப்படின்னு அது எப்படி அது அண்ணாத்த ஒரு ஸ்டேஜில் இருந்தால் அதுக்கு 10 மடங்கு இன்னொரு மாதிரியான ஒரு வெற்றியை எப்படி கொடுக்க முடியுது? ஒரே சந்திரன் ஒரே சூரியன் ஒரே சூப்பர் ஸ்டார். ஸோ வந்து ரஜினி சார்னால் மட்டும்தான் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் அவரோட ரெக்கார்ட்ஸை அவராலே பீட் பண்ண முடியும். எப்படி எந்திரன் டாப் கரெக்டராக இருந்துச்சு அந்த எந்திரன் ரெக்கார்ட்ஸை 2.0 பீட் பண்ணுச்சுன்னா அதோட ரெக்கார்ட்ஸை திருப்பி ஜெயிலர் பீட் பண்ணுது. ஸோ அவரோட அவருக்கு வந்து போட்டி யாருன்னா அவரே தான் அவருக்கு போட்டி. அவரோட ரெக்கார்ட்ஸை அவரே பீட் பண்ணிட்டு வராரு. ஸோ 72 இயர்ஸில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராக இருந்து இத்தனை கோடி பேர் அவரை ரசிக்க வைக்கிறாருன்னா அவர் தான் எப்போவுமே சூப்பர் ஸ்டார். ஸோ இப்போ நடுவில் கூட அந்த கண்டிப்பாக உங்கள் க்வெஸ்சன்ஸில் அது இருக்கும் சூப்பர் ஸ்டார் அந்த ஒரு இது ஒன்று. சூப்பர் ஸ்டாருங்கிற டைட்டில் வந்து என்றைக்குமே தலைவருக்கு மட்டும்தான். நீங்கள் தளபதிங்கிற டைட்டில் எடுத்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு டைட்டில் அது அது அதுவும் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான ஒரு டைட்டில் தான். உலக நாயகனுங்கிறதும் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான ஒரு டைட்டில் தான். டைட்டில் தான் மாறுதே தவிர எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான டைட்டில் அந்த பிரம்மாண்டமான ஸ்டாருக்கு அந்த டைட்டில். தளபதினா தளபதி அப்படின்னு இருக்குல்ல அது ஒரு தனி ஃபீல். ஸோ தளபதினா அது விஜய் சார் தான். முன்னாடி இளைய தளபதின்னு இருந்துச்சு இப்போ தளபதி. தளபதிங்கிறது விஜய் சார், உலக நாயகனுங்கிறது கமல் சார், சூப்பர் ஸ்டார் தலைவருங்கிறது வந்து என்றைக்குமே ரஜினி சார் மட்டும்தான். ஸோ நீங்கள் வந்து பர்சனலாக தளபதியை பேச்சு பார்த்துருக்கீங்களா பேசியிருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன். ஆக்சுவலாக தளபதி அண்ணனும் டேடியும் வந்து லைலா காலேஜில் வந்து தேவர் கிளாஸ்மேட்ஸ் பேட்ச்மேட்ஸ். ஸோ ஆமாம் டேடி கல்யாணத்துக்கு 2 நாள் துணை மாப்பிள்ளையாக இருந்தது தளபதி தான். அந்த ஃபோட்டோஸில் எல்லாத்துலேயும் தெரியவே தெரியாது எங்களுக்கு. ஓகே. ஸோ நான் சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ டேடியோட அண்ணா ரொம்ப க்ளோஸு. ஸோ நான் ஃபோன்லாம் பேசியிருக்கேன் பார்த்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக பார்க்கல ஒரு லாக்டவுனுக்கு அப்புறத்தில் இதெல்லாம் பார்க்கல. வாரிஸ் ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் உங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரில. நான் அடிச்சு பிடிச்சி அந்த படத்தை போய் பார்த்தது கமலா தேட்டரில், என் ஃப்ரெண்டோட போய் பார்த்தது, என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பார்த்தது அப்படின்னு சொல்லி கமலா தேட்டர்னு மென்ஷன் பண்ணி அண்ணாவே சொல்லியிருப்பார். ஸோ அப்பா கிட்டேயும் தாத்தா கிட்டேயும் அண்ணா நல்லா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி டபுள் ஸ்க்ரீனாக மாற்றுங்க மாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க நிறையா வாட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2009 வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணும்போது, அப்போ நான் சின்ன பையன், இப்போ கன்வெர்ட் பண்ணும்போது தளபதி அண்ணன் சொன்னனால தான் ஒரு முக்கியமான ரீசன் கன்வெர்ட் 2 ஸ்க்ரீனாக மாற்றினதுக்கும். ஸோ அதுக்கு ஓப்பனிங் வந்து கமல் சார் கூட சிம்பு அண்ணா கூட சத்யராஜ் சார் கூட தளபதியும் வந்து இருந்து ஃபுல்லாக தேட்டர் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. எல்சியூனால இவ்வளோக்குள்ள ஒரு இதாக இருக்கா? ஒருவேளை ஸ்டாண்டலோன் மூவியாக இருந்தாலும் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கண்ணியாகும். இது எல்சியூ ஸ்டாண்டலோன் அப்படி கிடையாது. கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவ்வளோ இருக்குது. அது மக்களுக்கு வந்து ஸ்டாண்டலோனாக இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பார்க்க போகிறாங்க, எல்சியூவில் இருந்தால் கூட அந்த கனெக்டோட பார்க்க போகிறாங்க. ஏன்னா எல்லாமே தளபதி அண்ணன் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த காம்போ அனிருத் அண்ணனை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஜெயிலரோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம் அனிருத் அண்ணன் தான். ஜவானுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். லியோக்கும் அவர் தான். ஷாருக் கான் சார் சொல்கிறாரு 24 hours-ல் 20 hours வேலை பார்க்குறாருன்னு சொல்லி ஷாருக் கான் சார் சொல்கிறாரு. ஆடியன்ஸில் ரஜினி சார் போய் அனிருத் அண்ணனை கிஸ் பண்ணுறாங்க.
ஷாருக் கான் சார் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார், அவர் வந்தாலும் அனிருத் அண்ணன் கிஸ் பண்ணுறாரு. ஸோ எவ்வளோ அஃபெக்ஷன் அனிருத் அண்ணன் மேலே வச்சுருந்தா, அனிருத் அண்ணன் எவ்வளோ அவங்களுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா அந்த ஆக்டர்ஸ் இவ்வளோ அன்பு காட்டுறாங்கும் போது கண்டிப்பாக அவர்னால தான் அந்த பிஜிஎம்ஸ்னால சாங்ஸ்னால எல்லா மூவிஸும் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ கண்டிப்பாக லியோவில் அது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இன்னொன்று எல்சியு ஒன்று இருக்கா இல்லையாங்கிறதும் ஒன்று இருக்குது. ஸோ நீங்க எழுதி தரேன் 5 நிமிஷம்தான். 5 நிமிஷம் எதுக்குன்னா 5 நாள் ஃபுல் ஆகிறதுக்கு 5 நிமிஷம், முதல் நாள் ஃபுல் ஆகிறதுக்குலாம் 1 நிமிஷம் போதும், டக்குன்னு அடிக்க போகிறாங்க. நான் நம்ம ஜெயிலரே அப்படி தான் ஆச்சு. நான் ஓப்பன் பண்ணுவேன், ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே ஒரு கலரில் அப்படியே லைனாக தியேட்டர் ஓப்பன் ஆகலாம் இருக்கும், ஒரு கலரில் இருக்கும். ஜெயிலருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன், எம்டிஆர் இருக்குது, ஓப்பன் பண்ணி விடுறோம், எல்லாமே ப்ராசஸிங்காக மாறுது, டக்குன்னு எல்லாமே போய் இந்த ஷோ விட்டு அடுத்த ஷோ போகிறோம், அடுத்த ஷோ டக்கு டக்குன்னு இப்படி வருது. வாரிசு துணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, புக்கிங்ஸ் ஓப்பன்ட்டுன்னு ட்வீட் கொடுக்கலான்னு சொல்லி நான் தான் ஓப்பன் பண்ணுறேன். கிளாப் பண்ணுறாங்க சுற்றி இருக்க பசங்கள்லாம், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபோன் எடுத்து நான் ட்வீட் டைப் பண்ணுறேன், என்ன தம்பி பண்ணு, இல்லைப்பா ட்வீட்டு போகிறேன், ஏன் ஃபுல்லாக அடிச்சு நீங்கள் ட்வீட்டை போட்டால் திட்டுவாங்க என்ன டிக்கெட்டில், என்னப்பா ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே ஃபுல்லு. ஸோ இது ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், கண்டிப்பாக இந்த கிரேஸ் இருக்கும், வெரி ஹாப்பி. ஸோ ஜெயிலர் படம் ரீசெண்டாக வந்து ஒரு இமாலய வெற்றின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக, ஏன்னா நம்ம தியேட்டர் வந்து 1972 ஓப்பன் பண்ணோம், இப்போ தான் 50th year. இந்த 50 வருஷத்தில் டாப் மூவி லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஜெயிலர் இருக்குது. ஆமாம். ஸோ கண்டிப்பாக தலைவர் படம் சூப்பராக போகும்னு தெரியும். ஒரு சொல்லுவாங்கள படம் பேய் மாதிரி போகுதுன்னு, அந்த மாதிரி ஓடுதுங்க படம். ஸோ வந்து செம்மையாக, செம்ம கலெக்ஷன்ஸு நம்ம தியேட்டர் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் த வேர்ல்டு நல்ல கலெக்ஷன்ஸ் படம். நம்ம தேட்டர் டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக அந்த படம் வந்துருச்சு. படத்தை பற்றி நிறைய பேர் நிறைய டீகோடிங்லாம் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த பிஸ்னஸ் டாக்டிக்ஸை பற்றி பேசினாங்க. எல்லா தயாரிப்பாளர்களும் அந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறாங்க, வாங்குறாங்க. அதை தாண்டி இந்த படத்துடைய அந்த கலெக்ஷனாக இருக்கட்டும், வரவேற்பாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி வந்து நீங்கள் என்னவா பார்க்குறீங்க? இல்லை கண்டிப்பாக வந்து ரஜினி சார்ங்கிற நேமே வந்து வேற லெவல். அதுக்கு உங்களுக்கு இதுவே கிடையாது, வேற எதுவும் தேவையில்லை, வேற எதுவுமே தேவையில்லை. ரஜினி சார்ங்கிற ஒரு நேம் போதும். அவர் அந்த கதை மேலே வந்து எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தார். ஏன்னா வந்து அவர் ஆடியோ லான்ச்சில் அவர் சொன்னது தான், பீஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பீஸ் இருக்குது, ஆனால் பீஸ்டோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியும், தியேட்டர் ஓனர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸுக்கும் எங்களுக்கு தெரியும், பீஸ்டோட ஆக்சுவல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன, அவ்வளோ நல்ல கலெக்ஷன்ஸ் படம், என்ன தான் ரிவ்யூஸ் மிக்ஸ்டாக இருந்தாலும். ஸோ அதுக்கப்புறம் நெல்சன் சார்ங்கும் போது, என்ன நீங்கள் யோசிக்கிறீங்களா அப்படின்னு 2-3 பேர் தலைவரை கேட்கும் போது கூட, தலைவர் இல்லை நான் பண்ணுறேங்கும் போது, அவர் எத்தனை வருஷமாக இருக்கார் அவருக்கு தெரியாததா, எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் நெல்சன் அண்ணன் மேலேயும் படத்து மேலேயும் வச்சுருக்காரு, அதோட சக்ஸஸ் இப்போ நம்மளுக்கு தெரியுது. அவுட் புட்டை பார்த்தாலே தெரியும், அவுட் புட் பார்த்தாலே தெரியுது எங்களுக்கு. எப்போ தெரியுமா கன்ஃபார்ம் ஆச்சு? ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் தலைவர் போயிட்டு நெல்சன் அண்ணா ஹக் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த ஹக்லே அவ்வளோ அப்படி பிடிக்கும் போதே ஓகே அந்த படத்தில் இருக்குது கண்டிப்பாக. அனிருத் அண்ணன் சொல்லிட்டா அப்படில ஸ்டேஜில், நெல்சா இந்த வாட்டி குறி தப்பாது அப்படிங்கும் போதே ரைட்டு, அப்போ கண்டிப்பாக இதில் இருக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு, ஆப்வியஸாகவே தெரியும். நான் அதுவும் தலைவரை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் தலைவரோட டை ஹார்ட் ஃபேன். நீங்கள் எதுக்கே எனக்கு தலைவரனா எவ்வளோ நேரம் வேணாலும், மற்றவங்களாம் ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நான் ரஜினி சாரை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன், எத்தனை வாட்டி வேணாலும் நான் பார்ப்பேன். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல சில சீன்லாம் வந்து கூஸ் மூமெண்ட்ஸாகவே இருக்கும், உங்களுக்கு தெரியும் என்ன சீன். ஏன்னா படம் சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சார், நம்ம சீன் சொல்ல முடியாது. எத்தனை ஷோ நம்ம தியேட்டரில் ஓடும் போது நான் இங்கே இருந்தாலும் அந்த சீன் வந்தால் உள்ளே ஓடி போயின்னுருவேன், உள்ளே ஓடி போயின்னு அந்த சீனை பார்த்து கட்டிட்டு கையில் இருக்க பேப்பர்லாம் தூக்கி போட்டுட்டு வருவேன். கிட்டத்தட்ட 1000 வாட்டி பார்த்துருப்பேன் கண்டிப்பாக அந்த சீனை, நிறையா வாட்டி பார்த்துட்டேன். சூப்பர் கலெக்ஷன்ஸ் படம், எக்ஸ்ட்ராடினரியாக போயிருக்கு, ரிப்பீட் ஆடியன்ஸ் அதிகம், பார்த்தவங்களே திருப்பி 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 அத்தனை பேர் பார்க்குறாங்க. ஏன்னா படம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 4 தியேட்டரில் 100 நாள் ஓடும் படம், இப்போ வந்து 100 தியேட்டரில் போட்டுறாங்க படம். அப்போ 4 நாள் ஓடுறதே கஷ்டமாக இருக்குங்கும் போது 100 தியேட்டர்லேயும் 25 நாள் வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாகவே போகுதுன்னா ரஜினி சார்னால் மட்டும்தான் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் முடியும். ஆமாம், பட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அடுத்து லியோவுக்கு எதிர்பார்ப்பு அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்குது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, த்ரூ அவுட் த வேர்ல்டு கண்டிப்பாக இந்த ரெக்கார்ட்ஸை வந்து லியோ பீட் பண்ணணும்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம், ஆசைப்படுறோம். அடுத்து திருப்பி தலைவரோட அடுத்த படம் இருக்குது. ஸோ லைன் அப்பாக அப்படி வந்துக்கிட்டே இருக்கும், தமிழ் படங்கள் அடிச்சு வந்துக்கிட்டே இருக்குது, வர்றதுதான் நம்மளுக்கும் சந்தோஷம் பெருமை. ஏன்னா வந்து இப்போ லைனாக படங்கள் உங்களுக்கு இருக்குது, போன மாதம் ஜெயிலர், இந்த மாதம் இன்னைக்கு ஜவான் ரிலீஸ் ஆகிருக்கு, மார்க் ஆண்டனி ட்ரெய்லருக்கே வந்து அவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஆமாம், ஸோ அது வரப்போகுது விநாயக சதுர்த்திக்கு, கூட சந்திரமுகி 2 வருது, அப்புறம் ஜெயம் ரவி அண்ணா படம் வரப்போகுது மந்த் எண்டில், அடுத்த மந்த் உங்களுக்கு திருப்பி லியோ. ஸோ கேப்டன் மில்லர் வருஷம் முடிக்கிற, கேப்டன் மில்லரில் முடிக்கிற வரைக்கும்
லைனாக வார வாரம் படம் இருக்குது. ஸோ தமிழ் ஆடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்கணும், ஆனால் அவ்வளோ படம் இருக்குது, அவங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ இவ்வளோ நேரம். தேங்க்யூ. ஜெயிலர், ஜவான், லியோ அப்படின்னு எல்லா விஷயத்தை பற்றியும் ரொம்ப ஓப்பனாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.